ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிவி மூவி சேனல். ஸோ நாளைக்கு வந்து ஃப்ரைடே 13/8/2021 தமிழ் டிவி சேனலில் என்னென்ன படம் போடுறாங்க அப்படின்றத பற்றி உதவி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சன் டிவி. சன் டிவியில் வந்து மதியம் 3 மணிக்கு வந்து கொட்டம்மன். ஸோ இதில் வந்து ரோஜா அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேடிவியில் வந்து காலை 7 மணிக்கு வந்து பிரபுதேவா விவேக்லாம் நடித்த உள்ளம் கொள்ளை பகுதி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காலை 10 மணிக்கு வந்து சொல்லாமலே. ஸோ லிவிங்ஸ்டன் கௌசல்யா அவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மதிய ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா ரிதம். ஸோ இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அண்ட் மீனா நடிச்சிருப்பாங்க. ஏஎம்என் மியூசிக்கில் சாங்ஸில் செம்ம ஹிட்டாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் நடிப்பில் வந்து தூங்காதே தம்பி தூங்காதே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஜாம்பி. ஸோ யோகி பாபி ராஷிகா நடித்த ஜாம்பி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு வந்து பாடு நிலாவே. ஸோ இதில் வந்து மோகன் அண்ட் நிறைய நடிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயா டிவி. ஸோ ஜெயா டிவியில் காலை 10 மணிக்கு வந்து தேவி ஸ்ரீ கருமாயி அம்மன். ஸோ ஃப்ரைடேன்றதுனால ஆடி வெள்ளின்றதுனால ஸோ அவங்க கருமாயி அம்மன் படம் போடுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு வந்து 1:30 வந்து எண்ணெய் அறிந்தால். ஸோ அஜித் அனுஷ்கா ஸோ விவேக்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்கு வந்து சின்னத்துறை சரத்குமார் ரோஜான்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவி. ஸோ கலைஞர் டிவியில் வந்து மதியம் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா பருத்தி விதன். ஸோ கார்த்தி அண்டு பிரியமணி நடிச்சிருப்பாங்க. ஸோ பிரியமணிக்கு நேஷனல் அவார்டு வாங்கி தந்த படம் அது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு வந்து கமலஹாசன் சரண்யா அவங்களாம் நடித்த மணிரத்ன நேஷனல் வந்த நாயகன் போடுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கலர்ஸ் தமிழ். ஸோ கலர்ஸ் தமிழில் வந்து நயன்தாரா அவங்களோட தெலுங்கு ரீமேக் படம் ஸோ நீ எங்கே அப்படின்றது போடுற அந்த படத்தை வந்து காலை 10 மணிக்கு போடுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மதிய 1 மணிக்கு வந்து சாரியா நடிப்பில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டார்ஜன் காட்டில் இருக்க பற்றி படமான கடம்பன் வந்து மதிய 1 மணிக்கு போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் சூப்பர். ஸோ விஜய் சூப்பரில் வந்து காலை 5:30 வந்து ஏர்லி மார்னிங் ஸோ ஏர்லி மார்னிங் 5:30 பார்த்தீங்கன்னா புகைப்படம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காலை 8 மணிக்கு வந்து லயன் கிங். ஸோ சிங்கம் சாதமான அந்த அனிமேஷன் மூவி அது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ எங்களை போல வருவாயா அப்படின்ற மொழிமாற்று படம். ஸோ அது பார்த்தீங்கன்னா 10:30 காலை 10:30 போகிறாங்க. அடுத்து 1:30 பார்த்தீங்கன்னா மதியம் 1:30 வந்து விஷால் நடிப்பில் வந்து துப்பறிவாளன். ஸோ மிஷ்கின் டைரக்ஷனில் வந்து ஒரு வித்தியாசமான தமிழ் மூவி அது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ 3:30 வந்து நவீன சரஸ்வதி சபதம். ஸோ இதில் வந்து ஜெய் ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸு கேங்லாம் வந்து அதாவது பழைய சிவாஜி நடித்த சரஸ்வதி சபதத்தை ரீமேக் அப்படின்ற மாதிரி வந்து படம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மாலை 6:30 வந்து ஸோ என்னோடு மோதாதே சாரி மோதிப்பார் என்னோடு மோதிப்பார். ஸோ இது வந்து மொழி மாற்று படம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு 9:30 வந்து இருவரின் உள்ளம் ஒன்று. ஸோ ஸோ இது வந்து மொழிமாற்று படம் தான் இதுவும். ஸோ நைட்டு 9 மணிக்கு போடுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீத் துறை வந்து இது வரைக்கும் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அதனால் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து வந்து ஜெயா மூவி ஃப்ரெண்ட்ஸ். ஜெயா மூவியில் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:00 வந்து 3 ஹவர்ஸஸ் ஸோ ரம்பா நடிகை ரம்பா வந்து தயாரிச்சு. ஸோ அவங்க 3 பேர் வந்து ஜோதிகா ரம்பாவே நடிச்சிருப்பாங்க. ஸோ இன்னொருத்தவங்க 3 ஹவர்ஸஸ் டைரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காலை 10 மணிக்கு வந்து நவகிரக நாயகி. ஸோ இது வந்து அம்மன் படம் ஸ்ரீவித்யா அவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ இது அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ கேட்ட குரல் ஸோ ரஜினி அம்பிகா நடித்த படம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மாலை 4 மணிக்கு வந்து திருமதி பழனிசாமி. ஸோ சத்யராஜ் சுகன்யா நடிச்சிருப்பாங்க. ஸோ கவுனமணி காமெடியில் ஒக்கட்டாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு 7 மணிக்கு வந்து திவான் சரத்குமார் கிரண் வடிவேல் ஸோ அவங்களாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ வடிவேலோட காமெடி வந்து இதில் ஹைலைட்டாக இருந்திருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பக்தி. ஸோ இது வந்து மொழிமாற்று படம் நைட்டு 10 மணிக்கு போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சன் லைஃப்பில் வந்து காலை 11 மணிக்கு வந்து சரஸ்வதி சப்தம். ஸோ இது வந்து சிவாஜி கணேசன் அண்ட் சாவித்திரிலாம் நடிச்சிருப்பாங்க.
ஸோ இது வந்து காலை 11 மணிக்கு போடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாலை 3 மணிக்கு வந்து திருவரு செல்வர். ஸோ சிவாஜி கணேசன் அவரோட நடிப்பில் வந்து வித்தியாசமான படம். ஸோ அவரோட ஏஜ் அந்த டைமில் அவர் நடித்த அவருக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா அவர் 30+ தான் இருக்கும். ஸோ ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 90 வயசு ஆகிற மாதிரி நடிச்சிருப்பார். ஸோ ரொம்ப அவரோட நடிப்பில் வந்து வித்தியாசமான படாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜ் டிவி. ஸோ ராஜ் டிவியில் வந்து காலை 9 மணிக்கு வந்து தெற்கத்தி கல்லன். ஸோ விஜயகாந்த் அண்ட் ராதிகா நடிச்சிருப்பாங்க. மாலை 1:30க்கு வந்து அங்காள பரமேஸ்வரி. நைட்டு 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸோ விஜயகாந்த் நடித்த கருவாயன். ஸோ அந்த படம் வந்து போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ராஜ் டிஜிட்டல் ப்ளஸ். ஸோ ராஜ் டிஜிட்டல் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் காதலா. ஸோ அது வந்து காலை 9:30க்கு போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி மதியம் 12:30க்கு போடுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மாலை 3:30க்கு வந்து வைரம். ஸோ ஜெய்சங்கர் விஜயகுமார் நடிச்சப்படலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா காதலே ஜெயம். ஸோ அந்த படத்தை வந்து மாலை 7 மணிக்கு போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இராணுவம் நைட்டு 10:30க்கு போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,